ஹாய் ராஜேஷ். ஹாய் ராஜேஷ், இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வண்டியா இல்லை இதுக்கு முன்னாடி தான் வண்டி வச்சுருந்தீங்களா? ஆ இல்லை, இது தான் என்னோட ஃபர்ஸ்ட். ஓகே, அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்காக வேகனார் வந்து சூஸ் பண்ணீங்க? ஏன் அப்படி நான் கேட்குறேன்னா, இதுக்கு காம்படிட்டராக நிறையா என்ட்ரி லெவல் ஹேஷ்பேக்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த பட்ஜெட்டில். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இதே சுசுகிலே வந்து உங்களுக்கு செலிரியோ இருக்குது, இல்லை அப்படின்னா இக்னிஸ் கூட இருக்குது, இல்லை ரெடிகோன்னு சொல்லலாம், இல்லை டியாகோ இருக்குது. இந்த மாதிரி நிறைய கார்ஸ் இருக்குது காம்படிட்டரில். எதனால் நீங்கள் வேகனார் செலக்ட் பண்ணீங்க? எதை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க? ஓகே, ஸோ நான் இனிஷியலாக வந்து செகண்ட் ஹேண்ட் கார் தான் வந்து நான் இனிஷியலாக ப்ரிஃபர் பண்ணது. ஏன்னா எனக்கு வந்து அப்போது இனிஷியலாக டிரைவிங் தெரியாது, ஸோ இப்போ தான் டிரைவிங் கற்றுட்டு ரன்னிங். ஸோ இனிஷியலாக செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிட்டு ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வி கேன் கோ ஃபார் நியூ கார்னு பார்த்தேன். பட் டியூ டு கோவிட்ன்றதுனால வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ் காரில் நிறையா அவைலபிலிட்டி வரலை சேல்ஸுக்கு. ஏன்னா எல்லாமே வந்து அந்த டைமில் டிரான்ஸ்போர்ட் இல்லாததுனால எல்லாருமே ஓன் கார் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ நானும் ட்ரூ வேல்யூ அண்ட் அதர் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ்லாம் செக் பண்ணேன், பட் அவைலபிலிட்டியும் இல்லை, இல்லைன்னா ரொம்ப ஓல்டு கார்ஸாக இருக்குது, லைக் 10 இயர்ஸ் பிஃபோர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும் போது வந்து நியூ கார்ஸே வந்து இட்ஸ் ஈக்குவலண்ட் சம் எக்ஸ்ட்ரா 2 லேக்ஸ் போட்டோம்னா யூ கேன் கெட் எ நியூ கார்ன்றதால. ஸோ இனிஷியலாக வந்து நான் ஆல்டோ 800 அப்புறம் எஸ்ப்ரெஸோ டிபெண்ட்ஸ் ஆன் பட்ஜெட் வைஸ் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதில் பார்க்கும்போது பேக் சைடில் உட்காரதுனால கொஞ்சம் வயசானவங்க, அப்பா அம்மா உட்காரணும், என்ன இன்லாஸ் உட்காரணும், வயசானவங்களாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிட்டி ரைடுக்கு ஓகே, பட் நீங்கள் லாங் டிரைவ் போகும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஜஸ்ட் அது நான் எதாவது எக்ஸ்ப்ரோஸோ போகிறோமா என்னென்னு பார்க்கும்போது வேகனார் ஒரு ஆப்ஷனாக இருந்தது. ஸோ நான் விஷ்ணுகாஸில் போயிட்டு செக் பண்ணும்போது வேகனார் வந்து கொஞ்சம், இப்போ இது 3rd generation வேறு உங்களுக்கு. ஸோ 2nd generation வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பேக் சைடில் வந்து 3 மெம்பர்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த 3rd generation போது உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, லெக் ரூம் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டோர் ஓப்பனிங் வந்து நல்லா வித்தாக இருக்குது, 90% ஓப்பன் பண்ணலாம். ஸோ பெரியவங்களும் உட்காரலாம், கிட்ஸும் வந்து பேக்கில் வந்து நல்லா ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அடல்ட்ஸ் உட்காந்துக்கிட்டு அவங்களே முன்னாடி நிற்க வச்சுக்கலாம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் பார்த்தோம். ஸோ கம்பேரிங் டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் 3+ வந்து 800 வந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்ப்ரெஸோ வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அதுலேருந்து ஒரு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு வேகனாரே வந்து யூ கேன் கெட் இட். ஓகே, ஸோ நான் இனிஷியலாக வந்து ஷார்ட் டைம் பார்த்தேன், ஒரு 2 இயர்ஸ் ஒரு சின்ன கார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வி கேன் கோ ஃபார் தி பிக் ஒன், அந்த மாதிரி ஒரு மிட் செக்மெண்ட் பார்க்கலான்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் பார்க்கும் போது ஐ டோன்ட் வி கோ ஃபார் பிளானிங் ஃபார் நெக்ஸ்ட் ஒரு 5 to 7 இயர்ஸ்க்கு வந்து நம்ம பர்மனெண்ட்டாக ஒரு கார் வச்சுக்கிட்டே வி கேன் கோ த்ரூன்னு சொல்லிட்டு தான் வந்து ஐ சூஸ் பேக்கன். ஓகே, இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக டியாகோவை பற்றி நான் கேட்குறேன். ஐ மீன், நீங்கள் டியாகோ வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்தீங்களா? நீங்கள் எதனால் டியாகோவை ப்ரிஃபர் பண்ணலை? இல்லை, நான் டெஸ்ட் ட்ரைவு அந்த இதில் போடல, ஜஸ்ட் நான் வந்து ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ நான் ரிவ்யூஸ் வந்து டியாகோ பார்த்தேன், அப்புறம் வந்து டிகோர். ஸோ எல்லாமே வந்து ஒரு நியர்பை ரேஞ்ச் ஆஃப் காஸ்ட்டு தான். ஸோ வந்து இனிஷியலி ஓகே, உங்களுக்கு அதில் க்ளோபல் என் கேப் நல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மற்ற எல்லாமே இருக்குது. பட் வந்து உங்களுக்கு வந்து ஆஸ் பர் உங்களுக்கு லாங் கோ போகும்போது உங்களுக்கு வந்து மாருதி சுசுக்கியில் வந்து உங்களுக்கு வந்து பைபேக் ஆப்ஷன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 5-7 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த சுசுக்கி கம்பெனி வந்து நல்லா இருக்குது ரீசேல் வேல்யூ. ஸோ நீங்களே நிறையா பார்த்துருப்பீங்க வேகனார் மற்ற இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரோட்லேயே நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி வண்டி சுசுக்கி இது இதெல்லாமே. பட் நிறைய ரிவ்யூஸ் நான் டியாகோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யூசர் ரிவ்யூ வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்கு நல்லா இருக்குது, அப்புறம் வந்து தே ஆர் ஃபேஸிங் சம் இஷ்யூஸ்ன்ற மாதிரிலாம் வந்து ஐ ஹேர்டு. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்லேயும் வந்து தி ப்ரிஃபர்டு சுசுக்கி, மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் தி ஃபஸ்ட் கார் போகிறவங்க எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த ஆல்டோ இந்த மாதிரி தான் சுசுக்கியில் தான் தே வில் ப்ரிஃபர். ஸோ எனக்கும் இது கம்ஃபர்டபுளாக இருந்தது ஆஸ் சூசிங் டு மாருதி சுசுகி. ஸோ அதனால் நான் இந்த காரையும் வந்து ஓகே. இப்போ இந்த வண்டி வந்து ஒரு டால் பாய் கான்செப்ட்ன்னு சொல்லுவோம், அதாவது ஹைட் வந்து விட்த விட கொஞ்சம் அதிகம், அட்லீஸ்ட் இந்த ஜென்ரேஷன்ல விட் வந்து கொஞ்சமாவது உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முந்தின ஜென்ரேஷன்லாம் வந்து ரொம்ப நேரோவா இருக்கும். அப்போ அந்த ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்கு? அதாவது ஹைவேல நீங்க ஹைவேல கண்டிப்பா போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஹை ஸ்பீட்ல போகும்போது, ஹை ஸ்பீடுங்கிறது நான் ஒரு 100 நான் எடுத்துக்கிறேன், ஒரு 100ல போகும்போது வண்டி வந்து எதுவும் வாபிள் ஆகுதா? ஏதாவது காத்துக்கு வந்து ஆடுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்குதா?
ஓகே. நீங்கள் நான் மேக்ஸிமம் வந்து 130 போனேன். இதில் திருச்சிக்கு போகும்போது வந்து இந்த பைபாஸ் போகும்போது ரீச் 130 வரைக்கும் நான் போயிருக்கேன். பட் ரொம்ப அந்த ஷேக்கான மாதிரி அந்த ஃபீல் இல்லை. மேபி வந்து சம் அதர் கார்ஸ் உங்களுக்கு கிராஸ் பண்ணும் போதோ எதிர்க்க வரும் போதோ மேபி அந்த டைமில் வந்து மேபி உங்களுக்கு அந்த அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வேணால் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லைட்டாக அந்த ஒரு ஃபீல். அது வந்து டிபெண்ட்ஸ், மேபி ஐம் அ நியூ இப்போ கற்றுக்கிட்டு ஓட்டுறதுனால மேபி அது எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் சொல்கிறது தெரியல. பட் நார்மலாக வந்து இந்த டால் பை செக்மெண்ட் வந்து இந்த டேர்னிங்லாம் போகும்போது தேர் இஸ் அ பாசிபிலிட்டி உங்களுக்கு ரொம்ப பாடி ரோல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த இது வந்து நான் ஃபீல் பண்ணலை. பட் அந்த ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் தாட், ஏன்னா நான் மேக்ஸிமம் 130 போனேன், எனக்கு அந்த கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இருந்தது. பட் நான் அதுக்கு மேலே போக விரும்பலை. ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, இது 1.2 சீரீஸ் இருந்தாலும் மேபி 100-110 இஸ் த பெஸ்ட்ன்ற போது நான் ஒரு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஜஸ்ட் ராஜேஷ். உங்களுக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பிடிக்காத ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பிடிச்சது வந்து ஸ்பேஸ். ஓகே. இன்டீரியர் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. ரெண்டாவது பூட் ஸ்பேஸும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல ஒரு ஃபோர் ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம லோட் பண்ணிட்டு போகிறதுக்கு பூட் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி செகண்ட் ரோவில் வந்து என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் இன்லாஸ்க்கும் வந்து உக்காந்துட்டு வர்றதுக்கு லாங் ட்ரைவ்க்கும் அவங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன் இருந்தது. பிடிக்காத ஒரு விஷயம்னா அவங்க சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஜென்ரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ஹெட்ரெஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. இப்போ மேபி காஸ்ட் கட்டிங்னால வந்து இப்போ எல்லாமே டாப்பன்லேயே கிடையாது எதுவுமே. ஸோ அது வந்து அவங்க கொஞ்சம் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து பின்னாடி பெரியவங்களாம் உட்காந்து போகும்போது கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அது அது ஆல்ரெடி இருந்ததை வந்து இவங்க கட் பண்ணிட்டாங்க. அது அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் அந்த பெட்டர் பொசிஷன் இருக்கும் உட்காந்து போகிறதுக்கு எல்லாமே. ப்ளஸ் இவங்க அந்த மீட்டர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வந்து இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரெனோவில் பார்த்தீங்கன்னா அவங்களே டிஜிட்டல் மீட்டர் எல்லாமே இதோட லோ செக்மெண்ட்லேயும் அவ்வளோ சூப்பராக கொடுக்குறாங்க. இதில் டாப்பில் வந்து உங்களுக்கு ஒரு டிஜிட்டல் வருது கரெக்ட், ஆர்பிஎம் போட்டு கொடுக்குறாங்க. பட் அதில் நார்மலாகவே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்பே வந்து டிஜிட்டல் இருக்குது. அதெல்லாம் இவங்க கொஞ்சம் அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் எல்எக்ஸ்ஐ இல்லைன்னா கூட விஎக்ஸ்ஐக்கு அந்த பொசிஷன் கொடுத்துருக்கலாம், இல்லை ஆப்ஷனலாகவும் கொடுத்துருக்கலாம் அவங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இந்த வண்டியோட மைலேஜ் பற்றி நம்ம பேசலாம். இதில் ஏஆர்ஐஸ் வந்து உங்களுக்கு 18.5 வந்து உங்களுக்கு கோட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மைலேஜ் சிட்டிலையும் சரி ஹைவேலையும் எப்படி கிடைக்குது? ஓகே. ஸோ ஹைவேஸில் வந்து நான் இப்போது போயிட்டு வந்தது திருச்சி மயிலாடுதுறைக்கெலாம் போயிட்டு வந்தேன். எனக்கு மைலேஜ் வந்து 18 வருது. ஓ, ஹைவேஸ்க்கு 18 வருது. சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பிட்வீன் 13-14. ஓகே. ராஜேஷ், நீங்கள் மாருதி வந்து இந்த காரில் கான்சன்ட்ரேட் பண்ணி இந்தந்த விஷயம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா என்னென்ன சொல்வீங்க? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த குளோபல் என் கேப்பில் வந்து 2-star தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து அவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். சேஃப்டி ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 airbags தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நீங்கள் ஹை எண்ட் போனாலும் வந்து இதுதான் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் அவங்க வந்து அது வந்து ஒரு மினிமம் 4 airbags ஆகுது கொடுக்கலாம். ஸோ வந்து சேஃப்டி ஃபார் ஏன்னா ஃப்ரண்டில் தான் இவங்க சேஃப்டி 2 airbags கொடுக்குறாங்க. ஸோ பேக்கில் சேஃப்டி கம்மியாக இருக்குது. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸில் அவங்க அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா இவங்க காம்படிட்டர் டாட்டாலாம் பார்த்தீங்கன்னா நல்ல என்கேப்லாம் வந்து 3 and 4 போகிறாங்க. ஈவன் ஃபைவ் கூட தே ஆர் த ரீச்சிங் இட். பட் மாருதியில் அந்த அளவுக்கு இன்னும் வந்து கொண்டு வரல. ஸோ அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து பில்ட் குவாலிட்டி ஆஃப் த கார். இப்போ இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா சம் ஆர் சம் கைண்ட் ஆஃப் மேபி சம் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் மெட்டீரியல் சம்திங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் வந்து தே கேன் இம்ப்ரூவைஸ் ஆன் தி த பில்ட் குவாலிட்டி. வேகனாரில் கிட்டத்தட்ட ஒரு 14 வேரியண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ, ZXI, அப்புறம் அதுக்கு நடுவில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சிஎன்ஜி இருக்குது. ஸோ எந்த வேரியண்ட் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும்? ஓகே. ஸோ என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் வந்து வேல்யூ ஃபார் மணின்னு பார்த்தீங்கன்னா விடி செக்மெண்ட் தான் சொல்லுவேன், மிட் வேரியன்ட் செக்மெண்ட். ஏன்னா நீங்கள் ஒன்று லோ செக்மெண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிசி கம்மியாக இருக்கும் ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ரெண்டாவது உங்களுக்கு சிஎன்ஜி வேரியன்ட் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான், உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 1.2 சிஎன்ஜி கிடையாது, 1 தான் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வேணால் போகலாம். நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃப்ரீக், நான் வந்து ஒரு ஸ்போர்ட்டி டைப்பாக ரன் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா இந்த பேஸ் வேரியன்ட்டு போக முடியாது. ஓகேங்களா? ப்ளஸ் அதில் வந்து ஃபீச்சர்
ஃபீச்சர்ஸ்லாம் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த பவர் விண்டோ, இந்த சென்ட்ரல் லாக்கிங், இந்த சிஸ்டம்ஸ்லாம் அதில் வராது. ஸோ நீங்கள் எல்லாமே மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த விஎக்ஸ்ஐக்கும் ZX-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? இங்கே வேகனரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. உங்களுக்கு வைப்பர் கொடுக்குறாங்க பேக் சைடில், ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு வந்து க்ளோவ் பாக்ஸ் வந்து இந்த கூலிங் இதில் கொடுக்குறாங்க. ப்ளஸ் கோ பேசஞ்சருக்கு வந்து அண்டர் சீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இல்லை உள்ள உங்களுக்கு இதையே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. பட் அதை தவிர பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து அதை தந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அந்த ஃபீச்சர்ஸ் தான் அடிஷனலாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் கொடுக்குறாங்க, டச் ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஈவன் டாப் இல்லை, அதுலேயும் கிடையாது, டாப் அண்ட் கிடையாது. ப்ளஸ் உங்களுக்கு அந்த அலாய் வீல்ஸும் கிடையாது அதில். இட்ஸ் ஒன்லி கேப்ஸ் தான் கொடுக்குறாங்க, கேப்ஸ் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது பெஸ்ட் வந்து நீங்கள் யூ கேன் கோ ஃபார் வித் ரெஸ்பெக்ட் டு வேகனார் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிட் வேரியண்ட்டே போய்க்கலாம். ஓகே, மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நிறையா இருந்ததுன்னா யூ கேன் ஆப் ஃபார் தட். இப்போ நீங்கள் மாருதியில் ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல? செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சு. ஓ கிரேட், ஓகே. இப்போ இந்த சர்வீஸோட சப்போர்ட் வந்து மாருதியிலேருந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த காஸ்டிங்லாம் வந்து எப்படி இருக்குது? ஓகே, ஸோ நான் வந்து ரெகுலர் யூஸர் கிடையாது காரு. ஸோ ஃபேமிலியோடு போகும்போது அக்கேஷனலாக போகும்போது நான் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இனிஷியலாக எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் அண்ட் செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஜின் ஆயிலு இதெல்லாம் எதுவும் சேஞ்சே பண்ணலை. ஏன்னா இது க்ளோஸ் டு 4000 கிலோமீட்டர் தான் இப்போயும் உங்களுக்கு ஆகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து பேசிக் கிளீனிங் அண்ட் வாஷிங் கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த இதுதான் முடித்தாங்க. எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் சேர்த்து மொத்தமே வந்து 300+300 தான் வந்தது ரெண்டு சர்வீஸ்க்கும். மேபி இந்த 1 இயர் முடியும் மாதிரி தான் தேவல் கோ ஃபார் தி ஆயில் சேஞ்ச் மற்ற இதெல்லாம் பண்ணும்போது தெரியும். இப்போதைக்கு இட் இஸ் இட் லுக்ஸ் குட். ராஜேஷ், நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கார் பையர் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புதுசாக வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட ஒரு மேண்டேட்ரி மாதிரி ஆயிடுச்சு இந்த கோவிட்க்கு அப்புறமா. அப்போ ஒரு கார் வீட்டில் வச்சு ஒரு மாடரேட்டாக நம்ம ஓட்டுறோம், ஒரு ஃபேமிலியோட போகும்போது மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் லோனை விட்டுருங்க, அதை தவிர ஆப்ரேஷனல் காஸ்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு மாதம் எவ்வளோ செலவாகுது? ஓகே, ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 to 1500 ஆகும் உங்களுக்கு. ஓகே, யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இட்ஸ் மெயினாக இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பெட்ரோல் ஆர் டீசல் காஸ்ட் தான் வந்து இதில் இன்னொன்று ஆகும். ரெண்டாவது அதில் காஸ்ட்லாம் இப்போ 100 ருபீஸ்க்கு ஏற்கிறாஸ்ட் இல்லையா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வித் ஃபேமிலியோட போகும்போதோ இல்லை வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுற போதோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 1500 வந்து யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் மந்த்லி. ஓகே, இப்போது இன்கேஸ் நம்மளோட வியூஸில் யாராவது இந்த வேகனாரை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாது? ஓகே, ஸோ இது வந்து மெயினாக வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க. ஸோ நல்லா உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸாக இருக்கணும் உட்காந்து போகிறதுக்கு. ஸோ பேக் சீட்டில் எஸ்பெஷலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் 90 டிகிரி ஓப்பன். உங்களுக்கு வந்து நல்ல அவங்க உள்ள என்ட்ரி ஆகி வெளில போகிறதுக்குலாம் வந்து நல்ல கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது. ரெண்டாவது வீட்டில் வந்து ஹைட்டாக 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிறவங்க, ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு ரோட் கிளியரன்ஸ் நல்ல கிளாரிட்டியாக இருக்கும், ஏன்னா இது டால் பாய் செக்மெண்ட்றதால. ஸோ உங்களுக்கு வந்து நியூவாக டிரைவிங் கற்றுக்கிட்டு ஓட்டுறவங்களுக்கு, ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோனுக்கு இது நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து இதை வந்து நீங்கள் வந்து சிட்டிலையும் நல்லா ஓட்டலாம், உங்களுக்கு ஹைவேஸ்லையும் நீங்கள் ஓட்டலாம். இது வந்து இட்ஸ் அ டியூவல் ஆப்ஷன்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா இது சிட்டிலையும் நல்லா வந்து நீங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்க்கெலாம் கம்ஃபர்ட் ஜோனாக போகலாம். ரெண்டாவது ஹைவேஸ்லையும் உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த காரு. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறவங்க. ரெண்டாவது உங்களுக்கு இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேறு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிட் வேரியன்றதால நான் வந்து ஐ பே சம் 6 லேக்ஸ் கிடைச்சேன். நீங்கள் இல்லை நான் வந்து நான் சிஎன்ஜி எடுத்துக்கிறேன், இல்லை நான் பேஸ் வேரியண்ட்டே எடுத்துக்கிறேன்னா அதை விட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.34 அந்த ரேஞ்சுக்கே உங்களுக்கு நல்ல ஒரு 60,000 கிட்டே இன்னும் கம்மியாக வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல பட்ஜெட் ஓரியன்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, யார் எடுக்கக்கூடாது? ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப ஸ்போர்ட்டியாக ஓட்டுவாங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்விஃப்ட் ஓட்டுறவங்க, இந்த பலினோ ஓட்டுறவங்களாம் நல்லா கட் அடிச்சுட்டு போகும்போது, இது டால் பாயின்றதால நீங்கள் நல்லா வேகமாக போகும்போது இந்த டேர்னிங்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த அந்த டேர்னிங்கில் வந்து தட்ஸ் ரிஸ்க் இருக்குது உங்களுக்கு வந்து சடனாக வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு த பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி குயிக்காக போகிறவங்களுக்கு, இந்த மாதிரி 1.5, 1.6 எடுத்து ஓட்டுறவங்களுக்கு, அந்த மாதிரி வேகமாக போகிறவங்களுக்குலாம் இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
ராஜேஷ், உங்களோட வண்டியையும் கொடுத்து நீங்களும் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த ரிவ்யூ வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ராஜேஷ். தேங்க்ஸ் பிர்லா. அண்டு நான் முன்னாடி சொல்கிற மாதிரி இந்த கார் வாங்கிட்டு தான் நான் டிரைவிங்கே வந்து கம்ப்ளீட்டாக கற்றுக்கிட்டேன். அப்போ தான் வந்து நான் உங்களோட சேனல் பிர்லாஸ் ப்ராப்பர்ட்டி சேனல் வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் டிரைவிங் டிப்ஸ், அதுக்கப்புறம் வந்து நல்ல மெயின்டெனன்ஸ், கார் மெயின்டெனன்ஸு, எப்படி வாஷ் பண்ணுறது, என்ன இன்டீரியர் கிளீனிங்கு, இந்த மாதிரி வந்து நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்து நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. ஸோ எனக்கு ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய நியூ ட்ரைவ் பண்ணுற மெம்பர்ஸ்க்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆல்சோ இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் லேடிஸ்க்கு வந்து நியூவாக எப்படி கார் ட்ரைவ் பண்ணுறது, இனிஷியல் ஸ்டேஜில் பேசிக்லேருந்து இவா ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அது எல்லாமே ஒரு ரொம்ப நல்லா இருக்குது. இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி நாட் ஓன்லி சப்ஸ்கிரைபர்ஸ், ஜென்ரலாக பார்க்குறவங்களுக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு யூ கண்டினியூ யுவர் வீடியோஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ராஜேஷ், தேங்க்ஸ் ஃபார் பார்வை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.